வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம், ஸோ இங்கிலீஷ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து 3/4/2020 அன்றைக்கி வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபைலாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னும் வந்து எக்ஸாமுக்கு நேர்லேயே வந்து ஒரு 1 மந்த் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ளவே வந்து அந்த 10 யூனிட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், ஸோ எவ்வளோ வேகமாக படிக்கணும், ஸோ அது மாதிரி அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் வந்து எப்படிலாம் நம்ம கொடுக்கலான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதை வந்து வேணும், ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ 9790899652. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ்லேயே நான் வந்து என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம கொடுக்க போகிறோன்ற விஷயத்தில் நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ இதனுடைய ஃபீஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 1000 ருபீஸ் தான். இப்போது மெட்டீரியல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, டாபிக் வைஸ்லேயே மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஏதோ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, ஹேம்லெட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த டாபிக்கில் வந்து மெட்டீரியல்ஸ் எப்படி என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வருமோ, ஸோ கேரக்டர் வைஸு ப்ளஸ் அதில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் இருக்குமோ, சம்மரி எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸில் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தந்துடுவோம். ப்ளஸ் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நேர்லி வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு இருக்குது எக்ஸாம் டேட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளான் என்னென்னா 30 டெஸ்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டெஸ்ட் கொஷின் பேப்பரில் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி 30 கொஷின் பேப்பரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, 30 கொஷின் பேப்பர், அப்போது ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 25 கொஷின் அண்டு ஆன்சர்ஸோடு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு PDF வந்து கொஷினை நான் அனுப்பிச்சிடுவேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், நீங்கள் அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு PDFல வந்து ஆன்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி நான் திருப்பி அனுப்புவேன் நான். நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோக்கு வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் ரைட்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செல்ஃப் எவல்யூஷன் பண்ணலாம். ஸோ மொத்தமே வந்து 30 கொஷின்ஸ் இருக்கு, 30 கொஷின் பேப்பர், ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் 25 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு. அதே மாதிரி வீடியோ கிளாஸ் அப்படின்னும்போது இருக்கிற 10 யூனிட்டுக்கு மொத்த டாப்பிக்கும் வந்து என்னால் வந்து நம்ம அப்ளை வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ பர்டிகுலராக வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அது எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸாக நான் போட்டு கொடுத்துருவேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து தனியாக நான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் நான். நீங்கள் அது மூலிமா நீங்கள் அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நீங்கள் ஓரளவுக்கு அந்த நாலேஜை வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ வேறு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்தராக உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணுனாலும், இல்லை எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை டெவலப்மெண்ட், ஸோ எது வந்தாலும் நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரியும் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த ஒரு 30 டேஸ்லேருந்து ஒரு 35 டேஸ்க்கு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து அது 10 யூனிட்ஸை எப்படி முடிக்கிறதுன்ற ஒரு மாதிரி நான் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கூகுள் பேயில் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னுடைய நம்பர் இங்கே இருக்குது. தேங்க்யூ.